பக்கத்தினுடைய டைட்டில் தான் ஐயையோ, பேசுகிறவங்க அந்த ஐயையோன்னு மட்டும் ஆரம்பித்து பேசிட்டோம். ஆனால் அவங்க பேசும்போது அங்கே கீழே இருக்கிறவங்கள ஐயையோ இது எப்படா முடியும், எப்படா முடியும் அப்படிங்கிற லெவலில் நினச்சிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி வைங்க அப்படின்னு. உடனே பேரரசு உதயகுமார் கரெக்டு தான், ஆனால் நம்மளையெல்லாம் இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது யாராவது நினச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதனால் அவங்கக்கிட்ட சொல்லி அது சொல்லுங்கன்னு சொன்னால் அது அவங்களுக்கும் கொஞ்சம் சார் நான் எப்படி இதை சொல்கிறதுன்னு நினைப்பாங்க அப்படின்னு. அப்புறம் பார்த்தா ஆரம்பித்தாங்க. அப்புறம் அதுக்கு தேவைப்படாத அளவுக்கு எல்லாருமே ஒரு லிமிட்டாக ஐயையோ அப்படின்னு பேசிட்டாங்க. கடைசியில் தான் யாருக்கு என்ன பேசும்போது ஐயையோ அதை மிஸ் பண்ணாமல் சொல்லியிருக்கணுமே, அவர் பேசும்போது சொல்லியிருந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஆனால் பரவாயில்ல, அவருடைய சிஷ்யர் அப்படின்னு சொல்லும்போது அவர் டைம் எடுத்து அதை பேசித்தான் ஆகணும். இந்த ஐயோ திரைப்படத்தினுடைய இந்த விழாவுக்கு வந்து வந்திருக்கிற அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் பார்வையாளர்கள், அப்புறம் இந்த யூனிட்டு சேர்ந்தவங்களாம் இருப்பாங்க அவங்க நடித்தவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி சிவகணேஷ் உங்கூடையே வந்து அவர் என் பேர்லேயே அவங்க அப்பா எனக்கு பெரிய ஃபேன் அப்படிங்கிற முறையில் வந்து அவருக்கு பேரில் என் பேரையும் ஜாயின் பண்ணி விட்டுருக்காரு. அப்புறம் ஹரிக்குமார் ராஜன் இவங்க எல்லாத்துக்குமே இந்த மொத்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ரொம்ப எல்லாருமே குறிப்பிட்ட மாதிரி ரொம்ப நெகிழ்வான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சிவகணேஷ் அவர்கள் வந்து அவருடைய குருநாதரை கூப்பிட்டு பாத பூஜை பண்ணி இந்த ஃபங்க்ஷனை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருந்தார். இதில் எல்லாருமே வந்து ஒரு குருவுக்கு இவ்வளோ தூரம் சிறப்பாக செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணி பேசினாங்க. அது உண்மை தான் இல்லைன்னு சொல்ல, அதே நேரத்தில் நான் இன்னொரு ஆங்கிளையும் கொஞ்சம் யோசித்தேன். குருவுக்கு இதை பண்ணணும் அப்படின்னு அவருக்கு தோன்ற அளவுக்கு எப்படி குரு நடந்திருந்தால் இது பண்ணுவாங்க, ஏன்னா அந்த ஆங்கிள் ஒன்று இருக்கு இல்லையா. அவர் எப்போ பாரு கடிச்சிக்கிட்டே இருந்தார், ஒரு மனித அவமானமே இல்லாமல் நடந்துக்கிட்டார், ப்ரொடியூசர் கொடுக்குற காசு கூட இவர் கொஞ்சம் பிடுங்கிவார், இப்படியெல்லாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவர் எவ்வளோ தூரம் இவங்களெல்லாம் வந்து அரவணைச்சு வந்திருந்தால் அவருக்கு பாத பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தோணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு நான் அவர்களை வந்து அதை நினச்சி நான் சந்தோஷப்பட்டேன். ஏன்னா அவர் அதுக்கு பாராட்டணும் அப்படின்னா அவருடைய குருநாதர் அவரையும் பாராட்டணும், மகேந்திர சாரை பாராட்டணும். என்னென்னா அவங்கெல்லாம் வந்து எனக்கும் சீனியர் தான் அவர், ஆனால் என்னுடைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆன நேரத்தில் அப்போ பார்த்துட்டு பாராட்டுறது மட்டுமல்ல திடீர்னு டிவியில் வரும், உடனே ஃபோன் பண்ணி பைரேஷ் அண்ணா மகேந்திரன் பேசுகிறேன் அப்படிம்பார். என்னென்ன இந்த ராஜகுமார் எப்படி சார் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணீங்க அப்படின்னா, ஏன்னா அவர் ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி அவ்வளோ தடவை அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார், அதில் அந்த கேரக்டர்கள் அதை பற்றி இதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க எவ்வளவோ சாதிச்சு இதெல்லாம் பார்த்து தான் நான் எல்லாம் சினிமாவுக்கு வந்தேன். தேவர் ஃபிலிம்ஸில் இவங்கெல்லாம் இருக்கும்போது இவங்கெல்லாம் எத்தனை பேர் இருந்தாங்க என்ன அப்படிங்கிறது தெரியும். ஆனாலும் அவர்கள் வந்து நான் வந்ததுக்கப்புறம் என்னுடைய படங்களை பார்த்துட்டு அதை மனதார பாராட்டுறதுங்கிறது இருக்க அது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அதே மாதிரி பாலு மகேந்திர சார் எனக்கு ஒரு நாள் சொன்னேன், என் படம் காப்பி ரெடி ஆனோடனே அவர் ரெண்டு தடவை காப்பி ரெடி ஆகிச்சா ரெடி ஆகிச்சான்னு லேப்பில் கேட்டுக்கிட்டே இருக்காருன்னு. என்ன என்ன காப்பி ரெடியானோடனே அங்கே போய் உட்காந்து அவர் படம் பார்த்தாராம் டார்லிங் டார்லிங். அப்புறம் பார்த்துட்டு அப்புறம் யாரோ தெரிஞ்சவங்ககிட்ட சொன்னார், இப்படி ஒரு போல்டாக இவ்வளவு தைரியமாக இப்படியெல்லாம் ஒரு கிளைமேக்ஸ் பண்ணுறதுங்கிறது நினச்சே பார்க்க முடியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டினாங்க. அது மாதிரி அவங்கெல்லாம் வந்து அதே மாதிரி பாலச்சந்திர சார் மௌனகீதங்கள் படம் பார்த்துட்டு அங்கேயே வெளியே வந்து மேனா தேட்டரில் ரொம்ப நேரம் எப்படி இப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு கேரக்டர், இந்த சரிதாகிட்டு இவ்வளோ விஷயம் இருக்கா, நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன், எனக்கு தெரியல அந்த பொண்ணுக்கு இவ்வளவெல்லாம் நடிக்க தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல, எப்படி இப்படி வேலை வாங்கினீங்க எனக்கு ஒன்றுமே புரியல, எப்படி இப்படி ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் மற்றவங்கள்லாம் என்கிட்ட பேசுறதுக்கு சான்ஸ் இல்லாத அளவுக்கு, ஏன்னா இப்போ பெரிய அவர் பேசிகிட்டு இருக்காருங்க போது யார் பேசுவாங்க, எல்லோரும் வெயிட்டிங் இருந்தாங்க. அப்புறம் அது முடிஞ்சு போயிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் பிரிண்ட்டு கொடுத்துட்ருக்குறேன் பிரசாத் லேப்பில், அப்போ ஃபோன் வந்தது, இன்னும் பாலசிங் சார் பேசணும்னு சொன்னார், இங்கேங்கடா பேசணும்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு அப்புறம் பிரிண்ட்டு கொடுக்க நிறுத்திட்டு போய் பேசினேன். அப்பவும் அரை மணி நேரம் படத்தில் அந்த ஸ்க்ரீன் ப்ளே
அதை பற்றி சொல்லும்போது எவ்வளவு ஃப்ளாஷ்பேக் வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி துணிச்சல் வந்தது அப்படின்னாரு. அப்புறம் மறுபடியும் அதே மாதிரி வந்து மூணே கேரக்டர் தான், அதுக்கு அந்த சரிதாவெல்லாம் வந்து நீங்கள் பண்ண கேரக்டரைசேஷனுங்கிறது வந்து இப்போ யோசிச்சு யோசிச்சு பார்க்குறேன் எனக்கு என்ன, நான் இப்படியெல்லாம் ஒரு கேரக்டர் திங்க் பண்ண முடியுன்னு அப்படின்னாரு. அவர் மாதிரி தான் நானே எத்தனையோ படங்களை பார்த்துட்டு எத்தனையோ கேரக்டர்களை நம்ம கிரியேட் பண்ண முடியாது, இன்றைக்கி வர்ற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணோம். உண்மையான கலைஞன் அப்படி தான் இருக்கணும், ஏன்னா எது சிறப்பானதாக ஒன்று பார்த்தாலும் அட இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே நமக்கு தோணாமல் போச்சே அப்படிங்கிற அந்த ஃபீலிங் இருக்கணும். அந்த மாதிரி அவங்க சீனியர்ஸு இவர் வந்து அவருக்கு பாத பூஜை பண்ணோன்னே ஒவ்வொருத்தரை பற்றியும் ஒவ்வொருத்தரை பற்றியும் சின்ன சின்ன ஃப்ளாஷ்பேக்கில் அப்படியே மைண்டுக்கு வந்தது. அது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் அவர் ஊர் பழனி அப்படின்னாங்க. பழனி எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டான ஊர். என்னென்னா இந்த சினிமா ஆசிரியர் சுற்றிக்கிட்டு இருந்தது இல்லையா ஆரம்பத்தில், அப்போ வந்து இவன் சரியாகவே இல்லை, படிப்பும் இல்லை, என்ன பண்ண போகிறான்னு தெரியல, அடிக்கடி வீட்டு விட்டு ஓடி போயிடுறான் அப்படின்னு சொன்னோடனே யாரும் மைண்டு கொஞ்சம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த பழனி கூட்டு போங்க. அங்கே வந்து இந்த கிரிவலம்னு ஒன்று இருக்குது, சித்திரை பின்னேழு வைகாசி முன்னேழு, அதில் வந்து அந்த கிரிவலம்னு சொல்லி அந்த ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் அந்த மலையை சுற்றி போகிறது, அந்த சஞ்சீவி காற்றுனு ஒன்று காற்று வீசும், அது பட்டது அப்படின்னு சொன்னோம்னா அது கொஞ்சம் தெளிவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னேன். எங்கள் அம்மாவும் யாராவது சொன்னால் பையன் நல்லா வரணுமே அப்படிங்கிறதுக்காக போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாடானது. இது எங்கள் அண்ணங்கிட்ட அடி வாங்கிறதுக்கு அது எவ்வளவோ பெட்டர்னு தோணுச்சு, ஏன்னா அவருக்கு சினிமானாலே பிடிக்காது, கேரம் போர்டானா பிடிக்காது, ஆனால் அங்கங்கே அது இந்த மாதிரி இடங்கள்ல தான் சுற்றிக்கிட்டே இருப்பேன் காலையிலேருந்து. ஸோ அதனால் ஒரு 15-20 நாள் ரிலீஃப் கிடைக்குதே 15 நாளைக்கு அப்படின்னு சொல்லி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். போனால் 4 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு, ஜோ இது என்ன வம்பாக இருக்குது, 4 மணிக்கு எந்திரிச்சு என்ன பண்ண போகிறேன்னு, இல்லை எந்திரிச்சு குழி கிரிவலங்கிறதே ஒரு 4 கிலோமீட்டர் அது, அதுக்கப்புறம் தான் 6:30 ஆகிப்போகும், அப்புறம் தான் மேலே போகிறதுன்னாங்க. எனக்கு ஒரே கோபம், இனி இப்படி வந்து அங்கே தப்பிச்சு இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன் மேடம் அப்படின்ட்டு. அப்புறம் போனால் அந்த கிரிவலம் சுற்றியுமே கோயில் இருக்குது எல்லா இடத்துலையும், போய் நின்று அப்படி கும்பிடலான்னு போனால் கலர் கலராக பிள்ளைங்க. அட உண்மையிலேயே அது கரெக்டான கிரிவலம்பா அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாம் சாமி இப்படி பார்த்து கும்பிட்டா நம்ம எதுனாப்புல தான் கும்பிட்டுருக்கோம், அவ்வளோ ஆனந்தமாக இருந்தது. இதுக்கு 4 மணி இல்லை 3 மணிக்கூட எழுந்திரிச்சு ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் எங்கடான்னு சொல்லி பார்த்தா அவங்கெல்லாம் நாங்கள் தங்கியிருக்கோம் அங்கே கல்யாணம் பண்ணுவோம் அங்கே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டே டைமில் வந்து அப்புறம் அடுத்த வேலை ஸ்டார்ட் ஆகிரும் இல்லை சைட் அடிக்கிறது அப்படின்ட்டு, அவங்க யார் இவங்க யார் அப்படி அப்படின்ட்டு, அதில் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த பழனி கிரிவலம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதை ரொம்ப ஃபேமஸ் நடுவில். இப்போ கூட சமீபத்தில் எப்போ கொஞ்ச நாளைக்கு கோயிலுக்கு போகணுன்னு ஏதாவது நினச்சேன்னா மாலை போட்டேன்னா பழனிக்கு நான் போயிட்டு வருவேன். எனக்கு சாமி மேலே நம்பிக்கை இருக்குது அவ்வளோதான, ஒழிய ஆசாமி மேலே என்னைக்குமே நம்பிக்கை இருந்தது கிடையாது. ஏன்னா அந்த ஆசாமிகள் வந்து நான் யாரையும் பர்டிகுலராக சொல்ல விரும்பல, ஆசாமி மேலே எனக்கு என்ன சாமிக்கு எதுக்கு அப்படின்னு ஸ்டாட் நான் தெரியாமல் கேட்குறேன். அவர் எனக்கு ஒரு ஆள் வயசாக வந்து போய் வாங்க எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க கும்பிடுங்கன்னு சொல்லுவார், அதனால் இந்த ரெப்பரன்ஸ் ஸ்டேட்டிவ்னு சொல்லி யார் சொன்னாலும் ஒத்துக்கிறது இல்லை. ஒரு தடவை ஃப்ளைட்டில் போகும்போது ஒரு ஆள் ரொம்ப பெரிய மகான் அப்படிங்கிற மாதிரி ஹலோ. அதுக்கப்புறம் பெரிய மகான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் பெசாமல் உட்காந்துருந்தேன், அப்புறம் எல்லோரும் வணக்கம் போட்டப்போ நானும் வணக்கம் போட்டேன். அப்புறம் என்னை பார்த்து சிரித்து அப்படியே பேசினார், அப்புறம் என்ன அமைதியாக போய் உட்காந்துருக்கீங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைங்க, இல்லை எதாவது கேட்க நினச்சா கேளுங்களேன் அப்படின்னாரு. இல்லை பரவாயில்ல, இல்லை எதாவது கேட்க நினச்சா கேளுங்க அப்படின்னு. நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு சின்ன சந்தேகம் என்ன அப்படின்னு, இந்த நமக்கு எதாவது கஷ்டம் வருது
அல்லது சந்தோஷம் வருது, ஏதாவது வருது இல்லையா, கஷ்ட நஷ்டங்கள் எது வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும். இது என்ன சொல்லுவோன்னா, இதெல்லாம் பூர்வ ஜென்மம் அதனுடையது தான், இந்த கஷ்டம் வந்துச்சு, அதெல்லாம் இதெல்லாம் பூர்வ ஜென்ம படன் அப்படிம்பாங்க. ஆமாம், ஒருத்தனுக்கு முதல் ஜென்மத்திலேயே ஒரு கஷ்டம் வருதுன்னா அவன் எந்த ஜென்மத்தில் பண்ணது அப்படின்னு கேட்டேன். ஆனால் அப்பா அம்மா பண்ணதுன்னு சொல்லாதீங்க, ஆனால் அவங்களும் ஒரு ஜென்மம் இருந்திருக்க முடியல முதல் ஜென்மம்னு சொல்லி. அதனால் முதல் ஜென்மத்தில் ஒருத்தனுக்கு கஷ்ட நஷ்டம் வருதுன்னா அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டேன். சினிமாவில் மாதிரியே ஜோக்காக பேசுகிறீங்க அப்படின்னு திருமணம் வருது, அதுக்கப்புறம் எங்கிட்ட திரும்பவே இல்லை. அப்புறம் சரின்னு சொல்லி விட்டுட்டேன். என்ன சில சந்தேகங்கள் வரக்கூடாது மனிதனுக்கு, வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அதை கேட்கும்போது அது கரெக்டான பதில் வந்தால் பரவாயில்ல, பதில் வரலை அப்படின்னு சொன்னோம்னா அது கடைசி வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ இவர் கலைஞர் பேசும்போது கூட நடிகர்களை பற்றி சொல்லிட்டு இருந்தார், எப்போ யோசிச்சு ஒரு தாட்டு டக்குன்னு அதை அடையா ஆமாங்க கூட நான் இப்படி கூடன்னு யோசிச்சு வரலான்னு. என்னென்னா இப்போ ரஜினி சார் டூப் இருக்காங்க, கமலுக்கு டூப் இருக்காரு, எனக்கு டூப் இருக்காங்க, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே டூப் இருக்காங்க இல்லையா. நார்த்தில் எங்கேயோ ஒரு ரிமோட்டான ஒரு வில்லேஜ், அங்கே கொஞ்சம் தமிழ் குடும்பம்லாம் இருக்குது, அவங்களுக்கு வந்து ஃபெஸ்டிவலில் ஏதாவது வரும்போது ஏதாவது திருவிழா அந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணும்போது ஒரே மாதிரி பண்ணிகிட்டு இருக்கமே என்னடா பண்ணுறது, ஆனால் இருக்கிறத ஒரு 50 ஃபேமிலி தான் அவ்வளோதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க இந்த தடவை வித்தியாசமாக ஏதாவது பண்ண முடியாதுன்னா அவங்க லெவலுக்கு அவங்க என்ன பண்ண முடியும். இங்கிருந்து ரஜினி சார் வாங்க, கமல் வாங்க, பாக்யராஜ் வாங்க, இவங்கெல்லாம் கூப்பிட முடியாது இல்லையா. அதனால் அவங்க என்ன ஒரு ஐடியா பண்ண என்னன்னா, இவங்க எல்லாத்துக்கும் டூப் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள கூப்பிட்டு வந்தோம்னா நம்ம ஜனங்களுக்கு ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குமே அப்படின்னு வந்து இங்கே இருக்கிற டூப்புகளுக்கெல்லாம் காசு கொடுத்தா தான் ஃபிக்ஸ் பண்ணி. இவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா, அங்கே அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்படிங்கிற மாதிரியே கொடுத்துட்டாங்க, கமலஹாசன் உலகநாயகன் கமலஹாசன் பாக்யராஜ் அப்படிங்கிற மாதிரியே கொடுத்துட்டாங்க. இங்கே ஒரு டெரரிஸ்ட் அங்கே இருக்கிறவன் நார்த்தில், அவனுக்கு வந்து எவனோ ஒருத்தர் சொல்லிட்டான் என்னென்னா, இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து சூப்பர் ஸ்டார் அந்த ஸ்டார் இந்த ஸ்டார் இப்படியெல்லாம் வர்றாங்க, அப்படியே அந்த குரூப் அப்படியே அள்ளி கொண்டு வச்சிட்டோம்னா நம்ம எவ்வளோ கேட்டாலும் காசு கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே அள்ளி கொண்டு போயிட்டாங்க. இவங்க இங்கே எல்லா ஸ்டார் மாதிரி எல்லாம் பண்ணி காமிப்பாங்கல்ல, எங்கே வந்திருக்கோன்னு தெரியல, அப்புறம் தான் நம்மளை கடத்திட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஸ்டைல் பிரமாணம் பண்ணுவேன் ரஜினி பண்ண, இவன் எங்கே ஸ்டைல் பண்ண முடியும், நம்மளை உணர்ந்து இப்படி உட்கார வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இது மாதிரி ஒரு தாட்டு ஒரு காமெடியாக ஒன்று பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். நிறையா அந்தந்த மாதிரி டைப்ல எல்லாம் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வேறு மாதிரிலாம் கூட எல்லாம் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஒவ்வொருத்தர் பேசும்போதும் ஒவ்வொரு விஷயம் வந்து நமக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருந்தது. இப்போ இந்த கலங்கோடு வந்து அவர் சொல்லும்போது சொன்னார், கொஞ்சம் வித்தியாசமான களம்னு. அடடா, நம்ம படம் பார்த்தும்போது எனக்கு தோணுச்சு என்ன அப்படின்னா, ஏதோ கொஞ்சம் மைண்டு சரியில்லாத ஒரு கேரக்டர் வர்றாங்க, அவங்க அம்மா இருக்குது அப்படிங்கிற மாதிரி, பரவாயில்ல நம்ம ஆறு அந்த மாதிரிலாம் கூட பண்ண முடில அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டேன். இல்லை இல்லை, அதுலேயும் கொஞ்சம் வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். அதுதான் அவர் ஆசிரியராக இருக்கிறது எனக்கு மெதுவாகவே ஆசிரியர்கள் ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து இவர் ஆசிரியராக மட்டும் இல்லாமல் இவங்க அப்பா வந்து எம்பேர் வச்சு பண்ணியிருக்காரு அப்படின் போது, பையனுக்கு வச்சுருக்காருங்கும்போது எனக்கு உண்மையிலேயே அவருக்கும் அவங்க குடும்பத்தாருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கணும். அதே மாதிரி இந்த படத்தை எடுக்கிறதுக்கு வந்து எப்படியெல்லாம் சிரமப்பட்டு, இங்கே 50 கூடு அங்கே 50 கூடு 50 கூடுன்னு சொல்லி, இது இந்த வேலையை நீங்கள் மட்டும் இல்லை அவர் யாருக்கண்ணே எந்த காலத்துலேயோ செஞ்சுருக்காங்க, இப்போவும் கொடுன்னு வாங்குறவங்க இருக்காங்க, அவ்வளோதான், படம் எடுக்கிறது இல்லை, வாங்கிட்டு அதோடு சரி ஆளுக்கான போயிடுது, அந்த மாதிரி தான் நிறைய பேர் சினிமாவில் இருந்துட்டுருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து உண்மையிலேயே சின்சியராக வந்து இந்த படத்தை வந்து நல்லபடியாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் கொண்டுருக்கீங்க, அதனால் வெற்றி தோல்விங்கிறது வேறு. இதுக்கு வந்து நம்ம உழைத்த உழைப்புக்கு உண்டான பலன்கிறது என்னைக்கு இருந்தால் ஒரு நாளைக்கு கிடைக்கும், எவ்வளோ லேட்டானால் கூட. அவர் கூட சொன்னார்ல, லைம் லைட்டில் நம்ம வர்றதுன்னு யாருக்கென்ன சொல்லும்போது சொன்னார், நம்ம இப்படியே இருந்துட்டு இருந்தால் தான் மிதமான புகழ் இருந்தால் தான் நல்லது அப்படின்னாரு. நான் அதை யோசிக்கலை, கலைஞான சாரை கிருஷ்ணகிரன் நடிங்கன்னு இது நம்மளால் நடிக்க வச்சுட்டு பயங்கர சந்தோஷமாயிட்டார். அதுக்கு முன்னாடி அத்தனை படம் எடுத்திருக்காரு அவர், சிவாஜி சாரை வச்சு படம் எடுத்திருக்காரு, ரஜினி இன்ட்ரடியூஸ் பண்ணது அதுதான் அவர் தான், இவ்வளோவெல்லாம் பண்ணியிருக்காரு. இது நம்மளால் நடித்து முடிச்சதுக்கப்புறம் பயங்கரமான பேர் அவருக்கு வந்துடுச்சு. ஒரு 4-5 நாள் ஒரே புகழாக பாடிக்கிட்டு இருந்ததுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழித்து, தம்பி என்னை இப்படி மாட்டி விட்டீங்களேன்னு, என்னென்ன அப்படின்னு
இறங்கி ஒரு ஆட்டோ பிடிக்கலான்னு, என்ன நீங்கள் ஆட்டோ இல்லையா அப்படிங்க, என்ன சொல்ற, இந்த ஆட்டோ போகிறது அவன் வந்து என்ன இது நம்ம நடித்ததுனால கிருஷ்ணயர் நீங்கள் எப்படி ஆட்டோவில், என்ன சார் கார் அப்படிங்கிறான், இப்போ இதுக்காகவே நான் மறுபடியும் கார் வாங்கிக்கணும் போல இருக்கு தம்பி, இருந்த காரை கொடுத்தது ஏன்டா கொடுத்தோங்கிற மாதிரி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் நான் கார் மெயின்டைன் பண்ணாமல் ஒன்றுமே பண்ண முடியாது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ கொஞ்சம் பேர் வரும்போது இந்த பேரில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்கிறது உண்டு. பட் அவங்கெல்லாம் இவர் மகேந்திர சார் இவங்கெல்லாம் வந்து அந்த காலத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்னென்னா, ஒரு கம்பெனியில் கதை கேட்குறாங்க, இவர் போய் ஒன்று சொல்கிறாரு, அது சரியாக வரலன்னா நீங்கள் என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு, அவன் மகேந்திரன் போகிறான்னு வைங்க, அவர் சரி ஓகே ஆகலைன்னா இல்லை தூயவன் அனுப்புகிறேன், தூயவன் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவாப்பில்ல அப்படின்னு சொல்லிட்டு தூயவனுக்கு அனுப்புவேன், தூயவன் போய் பார்ப்பார், அங்கே வியாபாரம் பண்ணலன்னு வைங்க, இரு நாளைக்கு கலைஞானத்தை நான் அனுப்புகிறேன் அப்படிம்பார், கலைஞானம் போய் அதுக்கும் எதாவது இருந்ததுன்னா மாறாக அனுப்பலாமா அப்படிங்கிற மாதிரி, இவங்கெல்லாம் எப்படின்னா நம்ம தான் ரைட்டு அப்படின்ட்டு நம்மளே தான் சொல்லி ஆகணும் அப்படின்னு தான் நினைக்கிறது இல்லை, நமக்கு இல்லாத தாட்டு ஏதோ ஒன்று வித்தியாசமாக அவனுக்கு இருக்கலாம் இன்னொருத்தருக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவர்களை வந்து மதித்தார்கள் அவங்க, அதுதான் அவங்களுடைய வெற்றிக்கெல்லாம் காரணமாகுது. நான் வந்தப்போ எல்லாம் இப்போ யங்ஸ்டர்ஸாக அசிஸ்டண்ட்டு அப்படின்னு சொல்லும்போது நான் இல்லை இல்லை கலைஞான சார் கூப்பிடு, கனகசண்முகத்தை கூப்பிடு அப்படின்னு சொல்லி இவங்களெல்லாம் நான் கூப்பிட்டேன். என்னென்னா நான் படத்தில் டைலாக் எழுந்தில்ல, ஓல்ட் இஸ் கோல்டுங்கிறது எனக்கு எப்போவுமே அது நம்பிக்கை உண்டு. என்ன காரணம்னா டிஸ்கஷனில் உட்காந்துருக்கும்போது எதாவது ஒன்று சொல்லும்போது இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக ஒரு சீன் சொல்கிறாங்களோ இல்லையோ, நம்ம ஏதாவது ஒரு சீன் சொல்லும்போது இது நல்லாயிருக்கு தம்பி, ஏன்னா இந்த ஒரு இந்த படத்தில் வந்து ஹிந்தி படத்தில் பண்ணியிருந்தாங்க இதே சாயல், ஆனால் அந்த சீன் லைஃப் இருந்தது அது நல்லா இருந்தது, அதனால் இது எடுபடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு ரெஃபரன்ஸ் வந்து பிரமாமா கொடுப்பாங்க. அதே மாதிரி ஜிபிஎஸ் அவர் ஒரு பெரிய ரைட்ரு, எனக்கு முன்னால் வரும்போது எல்லாம் சொல்லுவாங்க ஸ்க்ரீன் பிளே அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு, அவர் டிஸ்கஷனில் வந்து உட்கார்ந்தார், அவர் உட்காரும்போது அதே மாதிரி தான் ஒரு சீன் சொன்னோம்னா அடுத்த நாள் வந்து உடனே ஒரு புக் எடுத்து வந்துடுவார். என்னென்னா ஃப்ரெஞ்சில் ஒரு நாவல் வந்தது, அது வந்து நீங்கள் படிக்க சான்ஸ் இல்லை, இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் ஆகி உங்களுக்கு படிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, நான் படித்தேன் நேற்று நீங்கள் ஒரு சீன் பேசுனீங்களே அந்த சீனுங்கிறது வந்து ஏறக்குறைய இந்த மாதிரி தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி நல்ல நல்ல விஷயங்களை வந்து அந்த கொஞ்சம் ஏஜ் ஆகியிருந்தால் கூட அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு கைடு பண்ணுவாங்க. அதனால் நமக்கு யங்ஸ்டர் தான் நமக்கு உதவுவாங்கன்னு இல்லை, ஓல்டு பீப்புளும் வந்து அவங்களுடைய அனுபவங்கள் வந்து நமக்கு எவ்வளோ விதத்தில் நமக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும், எனக்கு அந்த அனுபவங்கள் தான் ரொம்ப கை கொடுத்துட்டுருக்கு. அதே மாதிரி இந்த ஐயோ டைட்டில் வச்சுருக்கீங்களே, இந்த டைட்டில் என்னென்னா எப்பவுமே ஐயோ அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய சோகம், பெரிய ஒரு பெயின், எதிர்பாராத ஒன்று வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வரும்போது தான் ஐயோ அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபீலிங் இருக்கும். ஆனால் எவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் நடந்தாலும் எவ்வளோ பெரிய சமாச்சாரம் நடந்தாலும் அடுத்து அதுதான் பெரிய காமெடி ஆகிப்போம். முதல்ல பார்த்தா ஒரு பெரிய ஆக்சிடென்ட் மாதிரி இருக்கும் அந்த ஐயோ அப்படின்னு சொல்கிற மாதிரி, அடுத்தது பார்த்தா அதே பெரிய பயங்கர காமெடி ஆகிப்போம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அவர் வந்து வில்லேஜ்லேருந்து வந்தவர், வேலைக்கு வேணும்னு கோயம்புத்தூருக்கு கூப்பிட்டு வந்து விட்டுருக்காங்க, அவர் கூப்பிட்டு போய் லாரி கிளீனர் இதில் கொஞ்ச நாளைக்கு போகட்டும்னு சொல்லி போய் விட்டுருக்காங்க, லாரி கிளீனராக இவர் போயிட்டு வந்துருக்காரு. அது என்னென்னா இந்த பெட்ரோல் டீசல் லாரி அது இருக்குது அதுதான், அது ஓட்டிட்டு போகிற ஒரு டிரைவர் கூட இவர் அசிஸ்டண்ட்டாக போயிருக்காரு, அது பின்னால் அந்த டேங்க் இருக்கும், முன்னால் தனியாக பாக்ஸ் டிரைவர் உட்காந்துட்டு ஓட்டிகிட்டு போகிற மாதிரி தனி பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதில் நைட்டை வீட்டில் போயிட்டுருக்காங்க, ஃபாஸ்ட்டாக வந்தது டிரைவருக்கு வந்து அந்த இடம் திடீர்னு டேர்னிங் வருது அப்படிங்கிறது தெரியல, பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்துருக்காரு, அவசரமாக பிரேக் அடித்தா அந்த டேர்னிங்கில் பின்னால் அது ஃபுல் வெயிட் இல்லையா பெட்ரோல் அந்த இதோடு இருக்கிறது, அந்த டீசல் இது இவர் பெட்ரோல் அடித்ததுக்கு முன்னால் தான் இதாகும், பின்னால் வந்து அந்த வெயிட்டில் அடித்தது பாருங்கள், இவர் தனியாக புட்டுக்கிட்டு போயிட்டார், முன்னால் இந்த பாக்ஸு அந்த இது பெட்ரோல் டின் அது தனியாக போய் பெட்ரோல் டேங்க்கு எல்லாமே ரோட் விட்டு போய் அந்த பக்கம் வயல்வெளியில் அப்படி விழுந்துருச்சு, விழுந்தால் மொக்கையடி. டிரைவர் இவன் இப்படி பார்க்குறான், டிரைவர் இவனை பார்க்குறாரு, அப்புறம் என்னடான்னா எப்படியாவது கொஞ்சம் எழுப்ப முடியுமாண்ணா, ஒரு இன்ச்சு கூட என்ன நகர முடியல அப்படின்னு, அவர் நீங்கள் தான் பண்ண முடியுமா, எனக்கும் கஷ்டம். அப்புறம் ரெண்டு பேரும் அப்படியே பார்த்துட்டே படுத்துருக்காங்க, யாராவது வந்தால் தான் உண்டு அப்படின்ட்டு, அப்புறம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த நேரத்தில் இந்த வயலில் வந்து நைட்டில் இந்த நடை மாற்றி விடுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, வாய்க்கால் தண்ணி வரப்பில் வந்துட்டு இருக்கும் இல்லையா, இப்போ இது ஒரு ரெண்டு ஏக்கராக பாஞ்சதுக்கப்புறம் அந்த வரப்பை வந்து
நிறுத்தி வரப்பில் மாற்றி விடுவான், மடம் மாற்றி விடுவாங்க. இவன் ராத்திரியில் லைட்டு இல்லையில பந்தம் தான் வருவான். அந்த பந்தத்தை எடுத்துகிட்டு வந்தவன் வரப்பு மாற்றி விடலான்னு ஒரு 1.5 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் இவங்க உளுந்துருக்க இடத்துல சரி யாரோ ஒருத்தர் வர்றான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இவங்க உளுந்து அந்த பந்தத்தை அந்த வரப்போரமாக வச்சுட்டு மம்முட்டி எடுத்து மாற்றுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தது. அது என்னாச்சுன்னா சாஞ்சிடுச்சு. அது சாஞ்சோன்னே தண்ணீரை குப்புன்னு தீ பிடிச்சது. அவன் அப்படியே ஷாக் ஆகிட்டான். அந்த தீ அப்படியே கப கப்புன்னு போக ஆரம்பிச்சோடனே அவனுக்கு என்னென்ன தண்ணி தீ பிடிச்சிட்டு அது பாட்டில் போகுதுன்னு உடனே அவன் ஓடுறான் ஊருக்குள்ளே. இந்த 2 இன்ச்சு கூட நகர முடியாதுன்னு படுத்துருந்து இப்படியே பார்க்குறாங்க. என்ன இது அந்த வெறுப்பு வருதுன்னா அப்புறம் பார்த்தா அது நம்மளை நோக்கி தான் வருது அப்படின்னா என்னடா அது நம்மளை தூ தண்ணி என்ன எரிஞ்சிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கு வந்துகிட்டே இருக்குன்னு என்னென்ன அப்போ தான் பார்த்தானுங்க டேங்க் உடஞ்சி அந்த அது பெட்ரோல் அது போயிடுச்சு அந்த இதில் கலந்து அப்படி போயிடுச்சு. இப்போ நெருப்பு பிடிச்சுன்னு நேரம் இங்கே தான் வருது. எங்கே டேங்க் இவன் பக்கத்தில் தான் இருக்குது. வருது வருதுன்னு உடனே 1 இன்ச்சோட அப்படின்னு நினச்சாங்க பாரு. வந்து அந்த டேங்க்கிட்ட வந்தது. அப்புறம் டமால்னு சவுண்டு கேட்டு ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் ஓடி வந்தாங்க. ஓடி வந்ததுக்கப்புறம் பார்த்தா என்னடா இவங்க இங்கே டிரைவரு அப்படின்னா இவன் இங்கே இப்படி ரோடுன்னா இந்த பக்கம் குழியில் உழுந்து கிடந்தாங்கல்ல இப்போ அந்த பக்கம் குழியில் உழுந்து கிடக்கான் ரெண்டு பேர். எப்படி எந்திரிச்சான் இவன் அவனுக்கு கை விடுன்னு இவன் அவனுக்கு கை விடுனான். ஆனால் அது டேங்க் வெடிக்க போகுதுன்னு எந்த ஸ்பீடில் எந்திரிச்சாங்க எப்படி அங்கே போய் உழுந்தானுங்கன்னு தெரியல. அப்புறம் உழுந்துட்டு நம்ம பக்கம் இது இல்லை இல்லையா நம்ம தான் அந்த ஸ்பீடில் வந்துட்டோம். அந்த ஐயோன்னு சொல்லி அவ்வளோ நேரம் பயந்துக்கிட்டு இருந்தது. கடைசியில் பார்த்தோம்னா அவங்களுக்கு லைஃப்பில் மிகப்பெரிய காமெடி ஆகிப்போச்சு. அந்த கிராமத்துக்காரன் வந்து எங்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். சொல்லும்போது எனக்கு நினச்சி நினச்சி பார்க்குறேன் சிரிப்பு கண்ட்ரோலே பண்ண முடியல. அதே மாதிரி இப்போ இங்கே ஹைதராபாத் போயிட்டு இருந்தேன். தெலுங்கு படம் பந்தானு சின்ன நடிக்கிற மாதிரி ஒரு படம். அந்த அங்கே யங்கசன் ராஜா வந்து தெலுங்கில் எடுத்த நரசிம்மரான் ஒரு ப்ரொடியூசர் வந்தார். அந்த ப்ரொடியூசரு என்னை பார்க்க வந்தார். யங்கசன் ராஜா அவர் தான் தெலுங்கில் எடுத்தார். வெங்கடேசன்லாம் நடித்தாங்க. அவர் வந்து பார்க்க வந்தார். அவர் என்னென்னா சிறந்தியே அவங்கெல்லாம் வந்து ஒரு ஃப்ளைட்டில் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா. திருப்பதி பக்கத்தில் வரும்போது பெட்ரோல் தீர்ந்து போச்சு. ஸோ என்ன பண்ணுன்னு தெரியல. எமர்ஜென்சி லேண்டிங்கு அவனுக்கு வந்து ஏதோ ப்ராப்ளத்தினால கொஞ்சம் ஓவராக ஃபியூல் இதாகி போய் இப்போ சென்னை வரைக்கும் வர முடியாது. அவனுக்கு வேறு வழியே இல்லாமல் என்னடா பண்ணுன்னு தெரியல. அந்த பைலட்டு சுற்றி சுற்றி பார்த்தான். சரி கிணறு மரங்கள் இல்லாத வயல்வெளியில் பார்த்து அதில் தான் இறக்கணும் அப்படின்னு சொன்னோடனே உடனே ஸ்லோவாக இறக்க ஆரம்பித்தேன். வண்டியில் உட்காந்து சிரஞ்சீவி முதற்கொண்டு எல்லோரும் முழிக்கிறாங்க. என்ன இங்கே ஏர்போர்ட்டுக்கு போகாமல் இங்கே இங்கே வயல்வெளியில் இங்கே சுற்றிக்கிட்டு அப்புறம் ரொம்ப நேரமாக சுற்றுதுன்னா இருக்கிற கொஞ்சம் பெட்ரோலும் செலவு பண்ணிட்டு அப்புறம் இறக்கலாம்னு சொல்லும்போது அப்புறம் மெல்ல சொல்கிறாங்க சாரி இப்படி ப்ராப்ளம் ஆகிப்போச்சு எமர்ஜென்சி லேண்டிங் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் நான்னா அப்படின்னு சொல்லி சிரஞ்சீவி கை பிடிக்கும் போது அவர் என்ன பண்ண முடியும் சினிமாவில் ஹீரோ ஓகே இப்போ அவர் என்ன எந்திரிச்சு என்ன பண்ணுறதுக்கு இருக்கு அவர் கையில். அவர் சரிம்மா சரிம்மா அவர் சமாளம் சொல்லியிருக்காரு. அவருக்கும் ஒரு பயத்தில் அவருக்கும் ஒரு சின்ன டென்ஷன். இப்படியே பண்ணும்போது இந்த ப்ரொடியூசர் இவர் உட்காந்துருக்காரு. இப்போ சொல்கிறாங்க எல்லாம் நைலாம் டைட்டாக போட்டு கட்டிடுங்க சீட் பெல்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கிராஷ் லேண்ட் ஆக போகுதுன்னா இவருக்கு ஒரு சின்ன கன்க்ளூஷன் என்னென்னா இது இறங்கி லேண்ட் ஆனுடனே தப்புன்னு ஏதாவது ஆகிப்போச்சுன்னா வெடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது. அதனால் நம்ம வந்து டைட்டாக போட்டுக்க வேண்டாம் லூஸாக போட்டு அது லேண்ட் ஆனுடனே நம்ம முதல்ல இறங்கி ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் டைட்டாக போட்டுக்கோங்கன்னு சொன்னால் இவர் லூஸாக கடைசியில் உட்காந்துருக்காரு. லூஸாக போட்டுட்டு அப்படியே எல்லாம் கமந்து அடித்து படுத்துட்டு அது தம்முன்னு வந்து அடிச்சுன்னு இவர் அப்படி தூக்கி விட்டு எங்கே பைலட்டுக்கிட்ட போ அங்கே போய் எந்திரிச்சு வெளியே வந்துட்டான்னு பார்க்குறாரு. எங்கேயே வெளியே வந்தேன் இப்போ அந்த ஏர் ஹோஸ்டஸ் பலகாரம் அரைஞ்சு ஒன்று எவன்டா வந்து பெல்ட் போடாமல் உட்கார சொன்ன இப்போ விட்டா மறுபடியும் கதவு திறந்தால் குதிக்கி போகிறாங்கிறாரு. ஏய் 8 அடி 10 அடி கை கால் உடஞ்சி போகுது இவ்வளோ தூரம் கஷ்டப்படுது கொஞ்சம் பெல்ட் போடுற இது போடுற வரைக்கும் இரு அப்படின்னு சொல்லி அப்புறம் பெட்டு போடுற வரைக்கும் விட்டு இருந்தால் ஒன்று முதல் விடவே மாட்டேன் அப்படின்ட்டாங்க. இவர் என்ன விட்டுருங்க விட்டுருங்கன்னு அப்புறம் கஷ்டப்பட்டு குடிச்சு தள்ளி விட்டு அப்புறம் இறங்கி வந்தேன். வெளியே வந்தால் அங்கே ரோட்டில் ஜனங்கள்லாம் இருப்பாங்கள்ல அந்த வயல்வெளியெலாம் அங்கே அங்கேயே மாடு மேய்ச்சிங்க அந்த ஃப்ளைட் ரொம்ப நேரம் சுற்றணுன்னே அது ஒரு அட்ராக்ஷனாக வந்து நின்னாங்க. அப்புறம் திடீர்னு ஃப்ளைட் இப்படி லேண்ட் ஆனோடனே அவங்களுக்கு ஏதோ ஸ்டண்ட் சீன் எடுக்கிறாங்க போலுக்குன்னு அப்புறம் அப்படியே பாட்டிருந்தா சிரஞ்சீவி ஓடி வர்றாரு. அரே கை தட்டுறானுங்க ஆ சிரஞ்சீவி காரு சிரஞ்சீவி காரு
அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரஞ்சீவி சிரிக்கலாம் முடியும். நானே உசுருக்கு பயந்து வந்தேன், எங்கடா இங்கே சிரஞ்சீவி, அவன் பெரிய ஹீரோ, மன சூப்பர் ஸ்டார், அப்படி இப்படின்னு என்னமோ பேசிட்டு இருக்கான். அவனால் சொல்லவும் முடியல, பொண்ணை கூப்பிட்டு வந்து சேர்த்துனா போகுது அப்படின்னா வந்தால் எல்லாம் கை கொடுக்குறானுங்க. ஸோ அவ்வளோ நேரம் ஐயோ ஐயோன்னு அவருக்கு இப்போ எப்படி ஒரு ரிலீஃப் இருந்திருக்கும். அப்புறம் திரும்பி பார்க்குறாரு, ஃப்ளைட் எங்கேயோ இருக்குது, நம்ம எங்கேயோ இருக்கோம், எல்லாருமே தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ எல்லாத்துக்குமே சிரிப்பாது. இந்த நரசிம்மராவை பார்க்கும்போது இங்கிருந்து அங்கே போய் விழுந்தார். அந்த ஏர் ஹோஸ்டஸ் இன்னும் திட்டிக்கிட்டே இருக்காங்க அந்த ஆளை. அன்னையோடு சரி, இப்போ நான் வரும்போது கூட இங்கே எங்கேயோ வேலூரில் ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வந்தவர் ட்ரெயினில் தான் போனார் இங்கேருந்து, அதோட ஃப்ளைட்டுங்கிறதே மாறிட்டார். ஸோ எப்பேற்பட்ட ஐயோ சமாச்சாரம் கூட பின்னால் வரும்போது அது ஒரு ஹாப்பியான ஒரு சமாச்சாரம் வந்ததும். ஸோ இந்த படத்துக்கு ரொம்ப சிரமப்பட்டிருக்கல, எல்லா சிரமமும் வந்து படம் ரிலீஸ்க்கு அப்புறம் ஒரு நல்ல விதத்தில். ஏன்னா இத்தனை பேர் வந்துருக்காங்க, அவர் சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் வந்து பேரரசு உதயகுமார் இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி புது அழகுதுனாலும் எல்லா ஃபங்க்ஷனும் கலந்து எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவர் இவர் சொன்னார்ல பாலசேகர், இங்கே பெரிய டைரக்டர்ஸ்னுடைய ஆன்மாக்கள்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கணும், கண்டிப்பாக வந்து இங்கே நல்ல மனிதர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க, அவங்களுடைய ஆசீர்வாதம் வந்து உனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி உங்கள் டீமுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சு நன்றி வணக்கம். ஏன்னா இதுக்கு மேலே எல்லோரும் ஐயோ அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சு. வணக்கம்.